ஸ்டூடியோயின் திரைக்குத்தினியர்கள் அனைவருக்கும் இதயகனி விஜயனின் வணக்கம். டிசம்பர் 24 புரட்சி தலைவர், புரட்சி நடிகர், மக்கள் திலகம், பொன்மன செம்மல், நிருத்ய சக்கரவர்த்தி, இப்படி பட்டங்களுக்கு பஞ்சமே கிடையாது எம்ஜிஆர் அவர்களுக்கு. இன்னும் இவ்வளவு புகழும் இவ்வளவு செல்வாக்கும் இன்னும், அதாவது இன்று இப்போ வந்து 34ஆம் ஆண்டு, அவரோட நினைவு அஞ்சலி நாள் வந்து 34 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இருக்குது அவருக்கு புகழ் இருக்கா? எப்படி இருக்கு இந்த புகழ்? நம்பவே முடியல. அதாவது இன்றைக்கி வெளியில் போய் பார்க்குறேன், வருஷம் வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சேதாரங்களில் அவங்கவுங்க சேதாரத்துக்கான வழிகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கட்சியிலேருந்தும் பண்ணுறாங்க, வெளியிலேருந்தும் பண்ணுறாங்க, என்னென்னமோ முயற்சி. எம்ஜிஆர் இவ்வளோ புகழ் இருக்கா? அது சரியாக வராது. அது அதாவது அவர் தான் பில்லர், ஒரு ஏடிஎம்கேங்கிற பார்ட்டிக்கு வந்து பில்லரே வந்து எம்ஜிஆர் தான். அந்த பில்லரை பிடிங்கிட்டேன்னா எல்லாமே போயிடணும்னு நினைக்கிறாங்க. நினச்சி என்னென்னமோ பண்ணுறாங்க. நல்லது நினைத்தால் நல்லது தான் கிடைக்கும், நீ தீமை விளைவித்தால் தீமை தான் உனக்கு அறுவடையாகும், அதுதான் விஷயம். எதுக்காக சொல்ல வரேன்னா, அவருடைய புகழ் அந்த அளவுக்கு அதை பல்கி பெருகிக்கிட்டே இருக்குது. அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அவரே சொல்லியிருக்காரு, என்னுடைய திரைப்படங்களும் எனது பாடல்களும் எனது நான் சொன்ன ஊருக்கு சொன்ன உலகத்துக்கு சொன்ன நல்ல விஷயங்களும் இருக்கிற வரைக்கும் நான் வந்து நான் வாழ்வேன், நான் என்னுடைய புகழ் இன்றைக்கு என்றைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரே சொல்லியிருக்கார். அதுதான் ஏதோ ஒரு வகையில் யாருக்காவது ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து உள்ள இன்ஸ்பிரேஷனாக தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கார். ஒரு ஒரு வித்தியாசம் ஒன்று சொல்லணும், அது எம்ஜிஆரும் சிவாஜியும் ஒரு கடுமையான போட்டி நடிகர்களாக இருந்தப்போ, அன்றைக்கி சிவாஜிக்கு எல்லா கட்சிகளையுமே அவருக்கு ரசிகர்கள் இருந்தாங்க. சிவாஜியை பொறுத்தவரையில் எல்லா கட்சியிலும் ரசிகர்கள் இருந்தாங்க. எம்ஜிஆருக்கு திமுக மட்டும்தான். அவங்க வெளியில் வந்து அவருக்கு வந்து அந்தளவுக்கு இல்லை, இல்லாமன்னா இல்லைங்கிறத விட அது வந்து அவர் ஒரு திமுக சார்பு நடிகருங்கிற மாதிரி அது போயிட்டு இருந்துச்சு. அதை அது பிரேக் பண்ணது எப்போன்னா, அதிசயம் என்னென்னா, அவர் சினிமா நடிகர் நிறுத்திட்டு 70ல் தமிழக முதலமைச்சரானார் பார்த்தீங்களா, அந்த முதலமைச்சரானது தான் அவருக்கு செல்வாக்கை கூட்டிக்கிட்டு பெருகிக்கிட்டு போய்கிட்டே இருந்தது. அந்தளவுக்கு எம்ஜிஆர் ஒரு நல்ல மனிதர், அது ஒரு காரண அடிப்படையே. எம்ஜிஆர் ஒரு நல்ல மனிதர், எல்லோருக்கும் உதவி பண்ணுறார், பாரபட்சம் இல்லாமல் உதவி பண்ணுறார் அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரை பெரிய அளவில் கொண்டு போயிடுச்சு. எம்ஜிஆர் அவர்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். எல்லோருக்கும் பிடித்தவர் அப்படிங்கிற மாதிரி வந்தது வந்து 77க்கு அப்புறம் தான். அதாவது எங்கள் வீட்டு பிள்ளை ஏபிசி 3 சென்டர்லையுமே பிரமாதமாக ஓடின படம் அது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிசி சென்டரில் தான் ஒரு படம் பெரிய அளவு வசூலாகும் அப்படின்லாம் இருந்தது போக, எங்கள் வீட்டில் இருந்ததுக்கப்புறம் அவர் மேலே 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 அவர் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய செல்வாக்கும் படிப்படியாக அரசியலுடைய செல்வாக்கும் அப்படியே அவருக்கு டெவலப் ஆச்சு. அப்படி அதாவது அவருக்கு ஒன்றும் தனியாக அதுக்கு ஒன்றும் பாடுபடலை, எப்போவும் போல் அவருடைய வேலைகள் செஞ்சுட்டு கடமை செய் பலனை எதிர்பாராது என்றே, அதுதான் அவருக்கு சரியான வார்த்தைகள் அவருக்கு பொருந்தும். அதை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார், கரெக்டாக இன்றைக்கி வந்து அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் அது சாதாரண ஜனங்கள் தான், அதாவது வசதி அவரால் பலன் பெற்றவர்கள் அவரை நினைக்கிறத விட அவரால் பலன் பெறாத ஒரு மக்கள், ஏழை பாமர ஜனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதான் ஏழைகளின் தலைவர். அது இன்றைக்கே நிரூபிக்கப்படுது. எங்கே பார்த்தாலும் அவருக்கு படம் வச்சு மாலை மரியாதை பண்ணி விபூதி கொளுத்தி படம் வச்சு எல்லா மரியாதையும் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இந்த புகழும் இந்த செல்வாக்கும் நிச்சயமாக வேறு எந்த ஒரு தலைவருக்கும் தமிழகத்தில் கிடையாது. அது இது அதுக்கப்புறம் மறைந்து போன அந்த தலைவர்களை பார்க்குறோம், இந்த வருஷங்கள் வித்தியாசப்பட்டு போகும்போது பார்க்குறோம், இல்லைங்கிறது நிறுவனமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. விஜய் டிவி இருக்கு இல்லையா, விஜய் டிவி ஸ்டார் டிவி நெட்ஒர்க்குடைய குரூப் தான். அந்த குரூப்பில் பாருங்கள், அந்த குரூப்பில் ஸ்டார் டிவி நியூஸ், ஸ்டார் நியூஸ் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸில் வந்த ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்திலேயே ஓட்டு வங்கி யாருக்குன்னா அது எம்ஜிஆருக்கு மட்டும்தான். உலகத்திலேயே அவர் சொல்கிறது, உலகத்திலேயே அமெரிக்காவில் கென்னடி ஒரு பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக இருந்தார். கென்னடிக்கு இருந்த புகழ் அதுக்கப்புறம் வேறு எந்த தலைவருக்கும் அந்த மாதிரி வரல. அதுக்கப்புறம் அவருடைய தம்பி, அவருடைய மகன், அதாவது எட்வர்ட் கென்னடி, ராபர்ட் கென்னடி, இவங்களுக்கெல்லாம் கென்னடி பேரை சொல்லி ஓட்டு வாங்க முடியல. அதுதான் அவங்களுடைய புகழ், அவருடைய அந்த அதான் இதோட ஸ்டாண்ட் நின்று போயிடுது. இங்கே இந்தியாவை எடுத்துக்கோ, நம்ம வெளிநாடு ஏன் போகிறீங்க, இந்தியாவை எடுத்துக்கோ. ரஷ்யாவில் எத்தனை தலைவர்கள் இருந்தாங்க, ஒன்றும் வர முடியலையே. லெனின் இருந்தார், லெனின் பேரை சொல்லி ஓட்டு வாங்க முடியலையே.
இங்கே இந்தியாவில் காந்தி காந்தி பேரை சொல்லி ஓட்டு வாங்க முடியுமா? நேர் பரம்பரை இருக்குது, நேர் பரம்பரை இருக்குது, நேர் பேரை சொல்லி ஓட்டு வாங்க முடிஞ்சதா? நேர் பேரை சொல்லி இந்திரா காந்தி தனிப்பட்ட செல்வாக்கில் தான் ஓட்டு வாங்கினாங்க. நேரு மகள்ங்கிறதுனால ஓட்டு வாங்கல, அவங்களோட தனிப்பட்ட செல்வாக்கு, தனிப்பட்ட அவங்களுடைய சாதனைகளால் வந்து ஓட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி பேரை சொல்லி வந்து காங்கிரஸ் என்ன பண்ண முடிஞ்சுது? நேர் குடும்பம்னு இருக்க வழியே இந்திரா காந்தி பேரை சொல்லி இன்றைக்கி ஜெயிச்சிருக்கணுமே, தொடர்ந்து ஜெயிச்சிருக்கணுமே, இல்லையே. அப்புறம் ராஜீவ்காந்தி இருந்தார். இப்படியெல்லாம் வருதே ஒழிய அந்த ஓட்டு வங்கி, நிலையான ஓட்டு வங்கிங்கிறது புரட்சி தலைவர், புரட்சி நடிகர் பொன்மனை சிவன், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஒருவருக்குத்தான் அது இருந்தது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஏன்னு சொல்லணும்னா, காரண காரியங்கள் இல்லாமல் அவர் மக்களுக்கு உதவி இருக்கார். சிவாஜி படங்களுக்கு வசனம் எழுதியவர் சக்தி கிருஷ்ணசாமி. சக்தி கிருஷ்ணசாமி எம்ஜிஆருக்கு ஒரு மூணு படம், நாலு படம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சிவாஜி வசனம் கிட்ட தான் அவருக்கு கல்யாணங்களில், அவருக்கு வீடுகளில் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கிறதுல கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை ஒரு கட்டத்தில் வந்தது. வந்தப்போ அவருக்கு நெருக்கடினா அப்படி ஒரு நெருக்கடி. சிவாஜி ஏற்கனவே உதவி வாங்கி நிறைய செஞ்சுருக்காரு, அதனால் வந்து யார்கிட்ட கேட்குறது, அதுக்கப்புறம் நம்ம யார்கிட்ட போகிறதுங்கிறப்போ அவருக்கு ஒரு யோசனை சொல்கிறாரு முக்தா சீனிவாசன் அவர்கள். இது மாதிரி எம்ஜிஆர்கிட்ட போங்க, இத்தனைக்கு முக்தா சீனிவாசன் சிவாஜி வச்சு தான் படம் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு நீ எம்ஜிஆர்கிட்ட போங்க, கண்டிப்பாக உதவினா இல்லைங்க, அவர்கிட்ட என்னை எப்படி வாங்க முடியும், நான் கேட்குறது முறையாக இருக்காதே அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் ஒன்றும் கூச்சமே படாதீங்க, உங்களுக்கு நடக்கும், நல்லது நடக்கும், உறுதியாக நினச்சிட்டு போங்க, நிச்சயம் உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அனுப்புகிறான்னா இவர் வராரு, சத்யசாதமே எம்ஜிஆர் பார்க்க வராரு. பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி கல்யாணம் வச்சுருக்கேன், அப்போ நீங்கள் வந்து அவசியம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி மென்று முழுங்கி, அதாவது உதவி வேணுங்கிறதையும் அவர் சொல்ல தெரியாமல், சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி தயக்கத்திலே அவர் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு போகிறாரு. சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரும் அவர் வழி அனுப்பிக்கிறார். அனுப்பிடுறாரு. இவர் என்னத்தை இவர் கொடுப்பாரா என்ன தெரியலையே, நம்ம அவர் கேட்குறதுக்கும் இல்லை, வழி இல்லாமல் தயக்கத்திலே இருந்துட்டுமே அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே, மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே வீடு போய் போகிறாரு. வீடு போய் சேர்கிறதுக்குள்ளே அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை விட பெரிய தொகை அவர் வீடுக்கு வந்து சேர்ந்துருது. அதான், அதாவது இன்ஸ்டன்ட் காஃபின்னு சொல்கிறோம், இன்ஸ்டன்ட் உதவினா இது தான் எம்ஜிஆர் தான். நினச்சார், செஞ்சார், அவ்வளோதான். இவர் இவர் மனசுக்குள்ளே நினச்சது, இவர் உள்ளுக்குள்ள நினச்ச என்ன ஃபீல் பண்ணார் முகக்குறிப்பை வச்சே எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிட்டார். அது அந்த பண்பு தான் அவரை வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம சிந்திக்க வச்சுக்கிட்டு இருக்கு, நம்மளை பேச வச்சுக்கிட்டு இருக்கு. வீடு போய் சேர்றதுக்குள்ளே, இவர் வீடு போய் சேர்றதுக்குள்ளே அவருக்கு பொருள் போய் சேர்ந்துருச்சு. அது எப்படி தான் அப்படி அவர் நடக்குதுங்கிறது அவர் நம்ம யூகிக்கவே முடியாது. கையில் அந்த மாதிரி அவர் எப்போவுமே செக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்க மாட்டார், கேஷ் தான், கேஷ் டெல்லிங் தான் எல்லாமே. ஏன்னா உடனுக்குடனே அவங்களை உதவி கிடைக்கிறதுக்காகவே அவர் அதை உடனே செய்வார். போய் பார்த்தோடனே அவர் வீட்டில் பார்த்தோடனே நெகிழ்ந்து போயிட்டார். என்ன மனுஷன் இவர், இவங்க இது இப்படி ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்ககிட்ட எல்லோரும் சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்கார். அதுதான் அந்த பண்பு அவர்கிட்ட, அளவு கடந்த பண்பு. அதாவது ஒரு ஒரு அவன் எதிராளி வர்றவன், அவரை பார்க்க வர்றவன், எதுக்காக வரான், எப்படி வரான், என்ன சூழ்நிலையில் வராங்கிறதெல்லாம் அவங்களுடைய பேச்சு துணி, அவனோட நிற்கிற ஜாடை எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிச்சிருவார். ஒன்றும் இல்லைங்க, மாலை வந்து பெரிய பெரிய மாலையை கொண்டு வருவாங்க எம்ஜிஆருக்கு. மாலைன்னா அதாவது பத்து பேர் தூக்கக்கூடிய மாலையை என்ன பண்ணணும்னா, எம்ஜிஆர் பத்து பேர் தூக்கிட்டு வராங்க எம்ஜிஆர்கிட்ட, தூக்கிட்டு வந்து மாலையை அப்படி போடுறாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்னா, அவளை மாலையை வாங்கிக்கிறாரு, அப்படி கை இப்படி வச்சுக்குவார், ஒரு கையை வச்சு முட்டு கொடுத்துக்குவார். அப்படி வாங்கி கழுத்து வரைக்கும் கொண்டு வரணும், அவங்க சந்தோஷப்படணும் இல்லையா, மாலை வாங்கிட்டாங்க சந்தோஷம் இல்லையா. அப்படி வச்சுக்கிட்டு அவங்க அப்படி போனதுக்கப்புறம் அப்படி தூக்கி அந்த ஒத்த கையில், இது சும்மா பேலன்ஸுக்கு தான், அந்த ஒத்த கையில் தூக்கி அப்படி தூக்கிடுவார். பத்து பேர் மாலையை போட்ட மாலையை ஒரே ஆள் தூக்கிடுவார். அதுதான் எம்ஜிஆர், அந்த பலம். நீங்கள் ஒன்றும் இல்லை, எம்ஜிஆர் பாரத் அவார்டு வாங்கினதுக்கு ஒரு விழா நடந்துச்சு, அந்த விழாவில் நிறைய பேர் இது மாதிரி மாலை போட்டாங்க. அப்புறம் டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கு தனிநிதி நடிகர் சங்கம் விழா நடந்துச்சு, அந்த விழாவில் நிறைய பேர் வந்து மாலை போட்டாங்க. அதில் சிவாஜி, பிரபு, இன்னும் மற்ற நடிகர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வந்து அவருக்கு ஒரு மாலையை போட்டாங்க. அந்த மாலையோட ஒரு ஃபோட்டோ இருக்குது. அப்படி வாங்கிக்கிட்டு அதே மாதிரி தான், அப்படி அது எந்த வயதிலும் அவருக்கு அந்த வலிமைங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை, அப்படி வாங்கி அப்படி பண்ணார். ஸோ அதாவது எதுவாக இருந்தாலும் எந்த சூழ்நிலைக்கும் தன்னை மாற்றிக்கூடிய ஒரு பண்பு அவர்கிட்ட இருந்தது, அதுதான் எம்ஜிஆர்.
அப்படி அப்படி அதனால தான் இன்றைக்கி அவரை நினச்சிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது இந்த இந்த புகழ் அளவு கடந்தது, அளவு கடந்த புகழ். இப்போ நான் சொன்னேன் ஓட்டு வங்கியை பற்றி சொன்னேன், ஓட்டு வங்கி அவருக்கு உடனே இந்த மாதிரி வேறு யாருக்கும் அமையலை இன்றைக்கு வரைக்கும். கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் சில நடுவில் சில கட்சியில் உள்ளவங்க சரியாக இல்லாமல் போனால் அது வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்குமே ஒழிய, மற்றபடி நிலையான அவருக்கு அந்த ஓட்டு வங்கி இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதை தக்க வச்சுக்கிட்டுருக்காரு, அந்த இதுவும் அதை தக்க வச்சுருக்காரு. அந்த மக்கள் இன்னும் நேசிக்கிறாங்க. எம்ஜிஆர் இறந்து போனாருன்னு நிறைய பேருக்கு அந்த சிந்தனையே கிடையாது, கிராமங்களில் போய் சொன்னால் அடிக்க வந்துடுவாங்க, அந்தளவுக்கு இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்காருங்கிற மாதிரி தான் ஒரு சிந்தனைகள் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதரின் நினைவு நாள் போற்றப்படத்தக்கது, அவர் நினைவுறத்தக்கது, என்றென்றும் அது நிலைத்து நிற்கும். இன்றைக்கி ஏடிஎம்கே ஆஃபீஸில் அவர் பேரை எம்ஜிஆர் மாளிகைன்னு வச்சுருக்காங்க. எம்ஜிஆர் மாளிகைன்னு ஏன் மாட்டோம், அவர் பில்டிங்கிலே ஏன் எம்ஜிஆர் மாளிகைன்னு, அவருக்கு பட்டம் இல்லையா, டாக்டர் பட்டம் இல்லையா, பாரத் ரத்னா பட்டம் இல்லையா, பொன்மனச்சம் இல்லையா, ஏதோ ஒன்று வைங்க அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இன்னும் அவர் மக்களை சிந்திக்க வச்சிட்ருக்காரு, கட்சிக்காரங்களை சிந்திக்க வச்சு, தொண்டர்களை சிந்திக்க வச்சிட்ருக்காரு. ஏன்னா டாக்டர் பாரத் ரத்னா தான் எம்ஜிஆர் புரட்சி தலைவர், எம்ஜிஆர் ரயில் நிலையம் அப்படின்னு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோ நீளமாக அந்த ஸ்டேஷனுக்கு பேர் வச்சுருக்காங்க. அலுவலகத்தில் எம் மாம்பழம் அலுவலகத்தில் இப்போ இப்போ எம்ஜிஆர் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மாளிகைன்னு பேர் வச்சுருக்காங்க, பேர் வச்சு இன்றைக்கி தான் பார்த்தோம். தலைமை கழக ஏடிஎம்கே தலைமை ஆஃபீஸில் எம்ஜிஆர் மாளிகைன்னு பேர் வச்சுருக்காங்க. அப்படி மாற்றணும், மாற்றினா தான் அவருக்கு உண்மையான அஞ்சு நமக்கு மரியாதை செய்கிற மாதிரி, பெருமை சேர்க்குற மாதிரி ஆகும். அப்படி கேட்டுக்கிறேன், நன்றி, வணக்கம்.